அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் வியூவர்ஸ் எல்லாரையும் வெல்கம் பண்றது நான் உங்க ஆர்ஜே தமிழ். நல்லதொரு தொடக்கத்துக்கான உங்களுடைய ஆதரவு என்னைக்கும் குறைஞ்சதில்ல. அந்த வகையில உங்க வீடு தேடி வந்த நம்ம வீட்டு பொண்ணு இலக்கியாவோட வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான சந்தோஷமான நிகழ்வுகள் மற்றும் திருப்பங்கள் நடக்குது அப்படிங்கறத இனிமே நம்ம கதைக்கேளு நிகழ்ச்சி மூலமா தெரிஞ்சுக்க போறீங்க. கதையோட ஆரம்பத்துல நம்ம வீட்டு பொண்ணு இலக்கியாவோட அம்மா இலக்கியாவோட போட்டோவை பார்த்துதான் அந்த நாள் ஆரம்பிக்கிறாங்க. இலக்கியாவோட போட்டோவை பார்த்துட்டு அந்த நாளை ஆரம்பிச்சா அது ரொம்ப நிம்மதியா சந்தோஷமா ஒரு திருப்திகரமான நாளா அமையுது அப்படிங்கறது அவங்களோட நம்பிக்கை. அப்போதான் நம்ம இலக்கியாவோட என்ட்ரி கோயில்ல எல்லா குழந்தைங்களோடையும் குழந்தையோட குழந்தையா நல்லபடியா சாமி கும்பிட்டு எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காங்க. அதே கோயிலுக்கு நம்ம ஹீரோவும் வராரு. சிறந்த தொழிலதிபர் அப்படிங்கிற அவார்டு வின் பண்ணிருக்க நம்ம ஹீரோ கௌதம கோயில் பூசாரி நல்லபடியா வாழ்த்தி அனுப்புறாரு. வேண்டுதல்களை நல்லபடியா முடிச்சிட்டு கிளம்பலாம் அப்படின்னு ஹீரோ கௌதம் கிளம்பும் போது அவரு கையில இருந்த ஒரு எலுமிச்சை பழம் ஹீரோயினோட கால போய் சேருது. இந்த இடத்துல தன்னோட பிரார்த்தனைய அம்மாள் நல்லபடியா கேட்டுட்டா அதுக்கு அருளும் கொடுத்துட்டா அப்படின்னு இலக்கியா நினைச்சிட்டு கிளம்புறாங்க. அடுத்தடுத்து இலக்கியா அவங்களோட அன்றாட வேலைய ஆரம்பிக்க டெய்லியும் தான் காதலிக்கிறதா ஒருத்தர் டார்ச்சர் பண்ண அந்த டார்ச்சர்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக மேகசீன்ல வந்த ஹீரோ கௌதமோட போட்டோவை காட்டி கஜினி பட ஸ்டைல்ல இவரை தான் நான் காதலிக்கிறேன், இவர் எனக்காக எதையும் செய்வாரு, நாங்க ரெண்டு பேரும் தான் கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படின்னு ஒரு கதையை கட்ட நடக்கிற எல்லாத்தையுமே ஹீரோ கௌதம் பாத்துட்டு இருக்காரு. இவரு யாருன்னு தெரியுமா? பயங்கரமான பணக்காரரு, முக்கியமான தொழிலதிபர், இவரு உன்னை காதலிக்கிறாரா அப்படின்னு இலக்கியா கிட்ட காதல சொன்னவர் கேள்வி கேட்க ஸ்டேட்டஸ பார்த்து வர்றது காதல் கிடையாது, எங்களோடது அப்படிப்பட்ட காதல் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. இதெல்லாம் பாத்துட்டு இருந்த கௌதமோட கார் டிரைவர் என்ன சார் அவங்க பாட்டுக்கு உங்களை காதலிக்கிறதா சொல்றாங்க, நீங்க எதுவுமே பேசாம இருக்கீங்க அப்படின்னு கேள்வி கேட்க அந்த பொண்ணு அந்த சூழ்நிலைய சமாளிக்கிறதுக்காக இப்படி ஒரு பொய் சொல்லிருக்காங்க, வாங்க நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு இலக்கியாவை தேடி கௌதம் போறாரு. இலக்கியா ஒவ்வொரு வீடா போய் பால் பாக்கெட் போடுறது, சின்ன குழந்தையோட பிறந்த நாளுக்கு சாக்லேட் கொடுத்து அழகா விஷ் பண்றது, இந்த மாதிரி இலக்கியாவோட கியூட்டான விஷயங்களை மறைஞ்சிருந்து பாத்துட்டு இருக்காரு கௌதம். அடுத்து ஒரு வழியா வீட்டுக்கு போனா ஆஸ்துமால அவஸ்தப்படுற இலக்கியாவோட அம்மா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் எதுக்கு நீங்க பண்றீங்க, நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்கள சமாதானப்படுத்திட்டு வீட்டு வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து இலக்கியாவோட வேலை என்னன்னா அவங்களோட மாமா பொண்ணு அஞ்சலிக்கும் அவங்க அத்தைக்கும் காஃபியும் ஜூஸும் குடுக்கறதுதான். அஞ்சலிய தேடி போனா அஞ்சலி அவங்க ரூம்ல பாட்ட சவுண்டா வச்சுட்டு இஷ்டத்துக்கு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அவங்க அத்தைக்கு காஃபி கொடுக்கலான்னு சொல்லி போனா நாளோட ஆரம்பத்திலேயே ஓ முகத்துல முழிச்சுட்டேனா அவ்வளவுதான் இப்படின்னு இஷ்டத்துக்கு காலங்காத்தாலேயே திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து இலக்கியாவோட தம்பி காலேஜ் ஃபீஸ்க்காக பணம் கேட்டிருக்காரு, அதை எடுத்துட்டு வந்து குடுக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த பணத்தை இலக்கியாவோட அத்தை வாங்கி வச்சுக்கிறாங்க. இது தம்பியோட ஃபீஸுக்காக முக்கியமா தேவைப்படுது, உங்களோட செலவுக்காக நான் தான் சம்பாதிக்கிறதுல பாதி கொடுக்கறேனே அப்படின்னு பேச வேலைக்கு போறோம் அப்படிங்கிற திமிருல அதிகமா பேசாத அப்படின்னு இலக்கியாவை வாயடைக்கிறாங்க அவங்க அத்தை. அங்க நடக்கிற சண்டையில இலக்கியாவை பத்தியும் இலக்கியாவோட அம்மாவை பத்தியும் இலக்கியாவோட அத்தை தரக்குறைவா பேச அங்கேயே பிரச்சனை ஆரம்பிக்குது. அந்த சண்டையில அஞ்சலி என்ன சொல்றாங்கன்னா இலக்கியாவோட குடும்பம் இருக்கிறதாலதான் என்னோட கனவுகள் எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்ல நிஜ வாழ்க்கையில வில்லியா இருந்துகிட்டு சினிமால ஹீரோயினா ட்ரை பண்ணா அது நடக்குமா அப்படின்னு இலக்கியா கேட்க என் பொண்ணு முன்னாடியே நீ என்ன பேசுற அப்படின்னு ஓங்கி ஒரு அற கொடுக்கறாங்க இலக்கியாவோட அத்தை. உங்களுக்கு நாங்க இங்க இருக்கிறது பிரச்சனையா இருந்தா சொல்லுங்க, நாங்க உடனே வீட்டை விட்டு கிளம்புறோம் அப்படின்னு இலக்கியா சொல்ல ஆரம்பத்துல இருந்து உங்களை படிக்க வச்சது வளர்த்தது இவ்வளவு தூரம் ஆளாக்குனது இப்படி எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமா 48 லட்சம் ரூபாய் ஆயிருக்கு, அதை கொடுத்துட்டு நீங்க கிளம்புங்க அப்படிங்கிற கண்டிஷனை கொடுக்கறாங்க இலக்கியாவோட அத்தை. பாரு படிச்சிருக்கல, பாரு நல்ல பாரு, இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு செலவு பண்ண பணம் வட்டியோட சேர்த்து 48 லட்சம் ரூபாய் ஆயிருக்கு. அந்த பணத்தை எண்ணி வச்சுட்டு அப்புறம் உங்க அம்மா தம்பியை கூட்டிக்கிட்டு போய்கிட்டே இரு.
சொல்ல போனா கணவர் சரியில்லாததால எங்க நிலைமை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு இலக்கியாவோட அம்மா ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. இந்த சூழ்நிலைய கண்டிப்பா நான் மாத்தி காட்டுவேன் அப்படிங்கிற சபதத்தை நம்ம இலக்கியா எடுத்துக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பயங்கரமான பிஸியான ஷெட்யூல்ல அம்மா கூட கோயிலுக்கு வந்திருக்காங்க நம்ம ஹீரோ கௌதம். 30 வயசுக்குள்ள அவருக்கு சுமங்கலி பாக்கியம் இருக்கிற பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கறது அவரோட ஜாதகத்துல இருக்கு. அதை பத்தி பேசிட்டு இருக்கும் போது அதே கோயிலுக்கு நம்ம இலக்கியாவும் வராங்க. கௌதமோட பேர்ல அங்க கொடுக்கிற பிரசாதத்தை நம்ம இலக்கியா வாங்கிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல இலக்கியா இருக்கிற பக்கமா போன் பேசிக்கிட்டே வந்த கௌதம் இலக்கியாவை பார்க்க நம்ம பேரை சொல்லி தான் காதலிக்கிறதா சொன்ன பொண்ணு இவதானே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. கௌதம மொத தடவை நேர்ல பாக்குற இலக்கியா இவர நாம காதலிக்கிறதா சொன்னது இவருக்கு தெரிஞ்சுட்டா நம்மள அடி பின்னிடுவாங்க, அப்படியே எஸ்கேப் ஆயிடுவோம் அப்படின்னு கிளம்பும் போது கௌதமுக்கு பிரசாதத்தை கொடுத்து நீங்க தான் கடைசியா வந்த ஆளு, அதனால பிரசாதம் உங்களுக்கு இல்ல, நான் வேணா ஷேர் பண்றேன். அது மட்டும் இல்லாம முக்கியமான காரணம் இந்த பிரசாதத்துக்கு இருக்கு. ஒரு பெரிய பணக்கார வீட்டு பையன், அவருக்கு 30 வயசுக்குள்ள கல்யாணம் ஆகணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த பிரசாதத்தை இந்த கோயில்ல கொடுக்கறாங்க. அவருக்கு நல்ல பொண்ணா கிடைச்சு சீக்கிரமா கல்யாணம் ஆகணும் அப்படிங்கறதுக்கு வேண்டிட்டு அதுக்கப்புறம் பிரசாதத்தை சாப்பிடுங்க அப்படிங்கறத சொல்ல இலக்கியா செய்யறதையும் சொல்றதையும் ரசிச்சுட்டு கேட்டுட்டு இருக்காரு கௌதம். அடுத்து இலக்கியா அப்படியே அவங்க வேலை பார்க்கிற ஸ்கூலுக்கு போறாங்க. எல்லாருமே இலக்கியாவை பார்த்து சந்தோஷமா அந்த ஒரு பாசிட்டிவிட்டியோட விஷ் பண்ண அந்த ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ட் என்ன சொல்றாங்கன்னா, உனக்கு இருக்க திறமைக்கு நீ எங்க வேணா எப்படி வேணா வேலை பார்க்கலாம், ஆனா இந்த சின்ன ஸ்கூல்ல உன்னோட மன திருப்திக்காக வேலை பார்க்கற இல்லையா, இதுக்காகவே நீ நல்லா இருப்ப அப்படின்னு விஷ் பண்ண இலக்கியா என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு பண தேவை இருக்குதான், ஆனா அதையும் தாண்டி ஒரு ஆத்ம திருப்திக்காக இந்த வேலையை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கிளாஸுக்கு போறாங்க. இலக்கியாவை பார்த்ததுமே அவங்க கிளாஸ் பசங்க எல்லாருமே சைலண்டா அவங்க அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து கிளாஸ்ல அட்டெண்டன்ஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க இலக்கியா. ஒரு பொண்ணு மட்டும் மிஸ் ஆகுறாங்க. அந்த மிஸ் ஆகக்கூடிய பொண்ணை காப்பாத்துறதுக்காக பக்கத்து பெஞ்ச்ல இருக்கக்கூடிய அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போய் சொல்ல கரெக்டா அந்த நேரத்துக்கு மிஸ் ஆன பொண்ணு வந்துடுறாங்க. ஏன் ஸ்கூலுக்கு இவ்வளவு லேட்டா வரீங்க அப்படின்னு கேள்வி கேட்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு அப்பா இல்ல அப்படிங்கறதையும் அந்த சின்ன குழந்தை சொல்ல தன்னோட வாழ்க்கையையும் கொஞ்சம் நினைச்சு பார்த்து அம்மாவை எப்பயுமே கைவிட்டுற கூடாது, இதே மாதிரி நல்லபடியா பாத்துக்கணும் அப்படின்னு அட்வைஸ் பண்றாங்க. இது எல்லாத்தையுமே பாத்துட்டு இருந்த அந்த ஸ்கூலோட அசிஸ்டன்ட் என்ன சொல்றாரு, எந்த கிளாஸ் போனாலும் டீச்சர்ஸ் ஒரு மாதிரி வரப்பா குழந்தைங்களை ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஹேண்டில் பண்றாங்க, ஆனா நீங்க மட்டும்தான் குழந்தைங்களை குழந்தைங்க போக்குல ஹேண்டில் பண்றீங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷமா பாராட்டுறாரு. அடுத்து ஹீரோவோட வீட்டுல எல்லாருமே ஹீரோவோட அத்தை பைரவிய பத்தி பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரம்னு பார்த்து பயங்கரமான ஒரு ஹாரன் சத்தம் கேக்குது. யாருடான்னு பார்த்தா வேற யாரும் இல்ல, ஹீரோவோட வீட்டுல ரொம்ப மெயினா இருக்கக்கூடிய அவங்களோட அத்தை பைரவி தான். அதுக்கு முன்னாடியே வீட்டுக்கு வந்த ஜோசியர் கௌதமோட ஜாதகத்தை பார்த்து அவருக்கு கட்டங்கள் இந்தந்த மாதிரி இருக்கு, 30 வயசுக்குள்ள ஒரு நல்ல சுமங்கலி பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி பேசிட்டு இருக்கும் போது வாசல்ல பைரவி சும்மா கெத்தா வந்து இறங்குறாங்க. அவங்களோட காரை கேட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்கு லேட் ஆன ஒரே காரணத்தினால வாட்ச்மேன பயங்கரமா அரைஞ்சு இந்த மாச சம்பளத்துல பாதி உனக்கு கட் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அவங்க வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா கௌதமோட அம்மா ஒரு வழியா சமாளிச்சு அந்த பணத்தை நான் உனக்கு கொடுக்கறேன் அப்படின்னு அவரு மனசுக்கு ஆறுதலா பேசிட்டு உள்ள வராங்க. மருமகளா வரப்போற பொண்ணுக்கு அதுவும் குறிப்பா கௌதமுக்கு மனைவியா வரப்போற பொண்ணுக்கு இந்தந்த மாதிரியான அந்தஸ்துகள் இருக்கணும், இந்தந்த மாதிரியான குவாலிட்டிஸ் இருக்கணும் அப்படின்னு பல கண்டிஷன்ஸ் போடுறாங்க. பைரவி என் புள்ள கல்யாணத்துல என்ன விட யாரு ரொம்ப அக்கறையா இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேச கொஞ்சம் கொஞ்சமா மனசும் முகமும் மாறுது கௌதமோட அம்மாவுக்கு. கௌதமுக்கு வரப்போற பொண்ணு நல்ல வசதியான குடும்பத்துல இருந்து வரணும் அப்படின்னு சொல்ல வசதி முக்கியம் இல்ல வாழ்க்கை தான் முக்கியம் அப்படின்னு கௌதமோட அம்மா பேசுறாங்க. அதுக்கு பைரவி என்ன சொல்றாங்கன்னா, கௌதமோட அப்பா ஒரு பர்டிகுலர் டைம்ல ரொம்பவே கஷ்டப்பட்டப்போ அவங்க மனைவினால பொருளுதவி கொடுத்து
எந்த விதமான ஹெல்ப்பும் பண்ண முடியல. அந்த ஒரு சூழ்நிலை என்னோட பையனுக்கு வந்துடக்கூடாது. ஒரு நல்ல வசதியான வீட்டு பொண்ணாதான் இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும் அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க பைரவி. இன்னொரு பக்கம் இலக்கியாவோட வேலைய பாராட்டி அவங்க ஒர்க் பண்ற ஸ்கூல்ல சில முக்கியமான பொறுப்புகளை அவங்களுக்கு கொடுக்கறாங்க. மாச சம்பளத்தையும் வாங்கிட்டு வராங்க. முதல்ல அவங்க அம்மா கிட்ட கொடுத்த சம்பளத்தை அவங்க அம்மா சாமி பூஜையில வச்சு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்க அந்த பணத்தை யாருக்கும் தெரியாம அஞ்சலி திருடிடுறாங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு வந்த இலக்கியாவோட அம்மா அஞ்சலி கிட்ட, நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாமா, இலக்கியாவே எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த சம்பாத்தியத்தை சம்பாதிக்கிறா தெரியுமா அப்படின்னு கேட்க, ஒருவேளை நாம திருடுனத இவங்க பாத்துட்டாங்களோ அப்படின்னு அஞ்சலி பயப்படுறாங்க. சாப்பிட்டா சாப்பிட்டு தட்டை எடுக்க மாட்டற, தூங்கி எந்திரிச்சா அந்த பெட்ஷீட்டை மடிக்க மாட்டற, இந்த மாதிரி வீட்டுல சின்ன சின்ன வேலைகள் கூட நீ செய்ய மாட்டியா அஞ்சலி அப்படின்னு இலக்கியாவோட அம்மா கேட்க, அந்த நேரம்னு பார்த்து அஞ்சலிக்கு சப்போர்ட் பண்ண வந்த அஞ்சலியோட அம்மா இலக்கியாவை பார்த்து, உனக்கு சம்பளம் வந்திருக்க நேரமாச்சே, எங்க உன்னோட சம்பள கவர் அப்படின்னு கேட்க, இலக்கியாவோட அம்மா சம்பள கவர் எடுக்க போறாங்க, ஆனா பூஜை அறையில அந்த சம்பள கவர் இல்ல. நீ அங்கிருந்து தானே வந்த அஞ்சலி, நீ அந்த சம்பள கவரை பாத்தியா அப்படின்னு ஒரு வார்த்தை தான் இலக்கியாவோட அம்மா கேக்குறாங்க. உடனே என் பொண்ணு மேல எப்படி நீங்க பழி சொல்லலாம் அப்படின்னு பிரச்சனைய ஆரம்பிக்கிறாங்க சிந்தாமணி. ஒரு கட்டத்துல என்ன மதிக்காத இந்த வீட்டுல, என்ன நம்பாத இந்த வீட்டுல நான் வாழவே தகுதி இல்ல அப்படின்னு சொல்லி டீ குளிக்க முயற்சி பண்றாங்க. வேற வழி இல்லாம அஞ்சலியோட அம்மா சிந்தாமணி டீ குளிக்கிறத ஒரு வழியா தடுத்துட்டாரு மாசலாமணி. அடுத்து எப்படி இருந்தாலும் தம்பியோட காலேஜ் பீஸுக்கு பணம் ரெடி பண்ணணும் இல்லையா, அதனால நான் கிளம்புறேன் அப்படின்னு இலக்கியா கிளம்புறாங்க அம்மாவை சேஃபா இருக்க சொல்லி. இன்னொரு பக்கம் அஞ்சலி தான் திருடின பணத்தை எடுத்துட்டு இருக்கும் போது கரெக்டா அந்த இடத்துக்கு அவங்க அப்பா வந்துடுறாரு. வாழ்க்கையில நீ ரொம்ப தவறான பாதையை நோக்கி போயிட்டு இருக்க, ஓ அம்மாவை திருத்த முடியாது, அதே வழியில நீயும் போயிடாத அப்படின்னு வார்னிங் கொடுக்கறாரு. ஒரு கட்டத்துல அளவுக்கு அதிகமா பேசின அஞ்சலிய பயங்கரமா ஓங்கி ஒரு அறை கொடுக்க, இலக்கியாவுக்கு அப்பா இல்ல, எனக்கு அப்பா இருந்தும் இல்லாத மாதிரி தான் அப்படின்னு பேசிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க அஞ்சலி. இன்னொரு பக்கம் அஞ்சலியோட பாய் ஃப்ரெண்ட் அஞ்சலிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்த இலக்கியா அஞ்சலிய கூப்பிட்டு சில வார்னிங் கொடுக்கறாங்க. இருந்தாலும் எல்லாமே என்னோட சம்மதத்தோட தான் நடக்குது, அதனால என்னோட வாழ்க்கையில உன்னோட அட்வைஸ் தேவையில்லை அப்படின்னு திமுரா சொல்லிட்டு கிளம்புறாங்க அஞ்சலி. சரிப்பா நம்ம பொழப்ப பார்க்க போலாம் அப்படின்னு இலக்கியா கிளம்பும் போது, வழக்கமா இலக்கியாவை லவ் டார்ச்சர் பண்ணுவார் இல்லையா, அவரு எப்பையும் போல ரோஸோட வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த நேரம்னு பார்த்து ஆரை விட்டு இறங்கி வந்த கௌதம் இலக்கியா சொன்ன எல்லாமுமே உண்மைதான் அப்படிங்கறத ப்ரூவ் பண்றாரு. அந்த சூழ்நிலையில என்ன பண்றதுன்னு தெரியாம நம்ம இலக்கியா கௌதம் சொன்ன எல்லாத்துக்குமே சரின்னு சொல்லி கௌதம கூட்டிட்டு போறாங்க வண்டியில. ஒரு கட்டத்துல அவரை இறக்கி விட்டு, என்னோட அந்த சிச்சுவேஷனை சமாளிக்கிறதுக்காக தான் இப்படி ஒரு பொய் சொன்னேன், இதுக்கப்புறம் உங்களுக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது, நீங்க யாரோ நான் யாரோ, இதுக்கப்புறம் நீங்க என்ன பார்க்க கூடாது, நானும் உங்களை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பிரியறாங்க. நானும் இவங்களோ லவ் பண்றத எப்படி ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன், இவ்வளோ பெரிய ஆளு எப்படி இவங்களை லவ் பண்றானு தானே உனக்கு சந்தேகம். தம்பி முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, ஸ்டேட்டஸ் பார்த்து வர்றதில்ல காதல். இன்னொரு பக்கம் அஞ்சலி அவங்க பாய் ஃப்ரெண்ட் கூட பார்லருக்கு போறாங்க. பார்லருக்கான மொத்த செலவையும் அவங்க பாய் ஃப்ரெண்ட் தலையில கட்டிட்டு அவங்களோட ஃபேஷியல் ஒர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரம்னு பார்த்து டிவில கௌதமோட இன்டர்வியூ போயிட்டு இருக்கு. அங்க இருக்க வர்க்கர் என்ன சொல்றாங்கன்னா, இவர் பாக்குற வேலையவே கேர்ள் ஃப்ரெண்டா பாக்குறாரு, அப்ப கேர்ள் ஃப்ரெண்டா எந்த அளவுக்கு கவனிச்சுப்பாரு அப்படின்னு சொல்ல, பேசாம இவரை கல்யாணம் பண்ணிட்டா நம்ம லைஃப் செட்டில் ஆயிடும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அஞ்சலி. அடுத்து தம்பிய பாக்குறதுக்காக அவங்களுக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டணும் இல்லையா, அந்த பணத்தை கொடுக்கிறதுக்காக இலக்கியா வராங்க. தம்பிய பார்த்ததும் நலம் விசாரிச்சுட்டு அவங்க கொண்டு வந்த பணத்தை கொடுக்கறாங்க. அந்த பணத்தை அவங்களோட தம்பி எண்ணி பார்த்துட்டு இருக்கும் போது இலக்கியா அவங்களோட வளையல அடகு வச்சாங்க இல்லையா, அந்த ரசீது உள்ள இருந்து கிடைக்குது. நம்ம குடும்பத்துக்காக நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க, எதுக்காக உங்களோட சம்பளம் என்னாச்சு அப்படின்னு இலக்கியாவோட தம்பி கேள்வி கேட்க, அஞ்சலி அதை எடுத்துட்டா அப்படிங்கிற விஷயம் இலக்கியாவோட தம்பிக்கு தெரிய வருது. இலக்கியா தான் கிட்ட இருக்க எல்லா பணத்தையும் அவங்க தம்பி கிட்ட கொடுத்து, நீ நல்லபடியா படிக்கணும், இதெல்லாம் நினைச்சு படிப்ப கோட்டை விட்டுற கூடாது, நீ ஒரு பெரிய ஆளா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் இலக்கியாவோட மாமா அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கும் போது என்ன சொல்றாருன்னா, இலக்கியாவுக்கு ஒரு நல்ல வரனா பார்த்து கல்யாணத்தை முடிக்கணும், அப்போதான் அவளுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் அப்படிங்கறத பத்தி பேசிட்டு இருக்கும் போது இலக்கியாவோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, அண்ணி எப்படி இதுக்கு ஒத்துப்பாங்க, கடனை கட்டாம போனா இலக்கியாவை ஒரு வழி பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லும் போது, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு பொறுப்பு
அன்புள்ள தாய் மாமனா இலக்கியாவோட மாமா மாசிலாமணி பேசுறாரு. அடுத்து இலக்கியாவோட அம்மாவுக்கு மெடிசன் வாங்குறதுக்காக மெடிக்கல் ஷாப் போறாங்க இலக்கியா. மருந்தெல்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவங்க கிட்ட பணம் இல்லைன்னு. வேற வழி இல்ல. அன்னைக்கு அந்த நைட்டுக்கு இலக்கியாவோட அம்மாவுக்கு அந்த மருந்து தேவைப்படுது. பேசாம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்ச அவங்க அவங்களோட கையில இருந்த காஸ்ட்லியான வாட்ச், அந்த காஸ்ட்லியும் 300 ரூபாய் அப்படிங்கறது அவங்களுக்கே தெரியும். பேசாம 160 ரூபாய் ஆயிருக்கு இந்த மருந்துக்கு. 300 ரூபாய் மதிப்புள்ள இந்த வாட்சை நீங்க வச்சுக்கங்க, நாளைக்கு பணத்தை கொடுத்துட்டு நான் திரும்ப வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது கடைக்காரர் ஒத்துக்கவே இல்லை. அந்த நேரம்னு பார்த்து நம்ம ஹீரோ கௌதம் அவங்க வீட்டுக்கு மெடிசன் வாங்குறதுக்காக வரும்போது இலக்கியாவோட பணத்தையும் சேர்த்து பே பண்றாரு. இங்க பாருங்க சார், எனக்கு கடன் வாங்குறது பிடிக்காது, பேசாம நீங்க இந்த வாட்சை வச்சுக்கோங்க, நான் உங்ககிட்ட பணத்தை கொடுத்துட்டு வாங்கிக்கிறேன் அப்படின்னு அந்த டீலிங்க பத்தி சொல்ல நம்ம கௌதம் அவருக்கும் அந்த டீலிங் பிடிச்சிருந்தது. சரி ஓகேப்பா அப்படின்னு வாட்சை வாங்கிட்டு கிளம்பிடுறாரு. இந்த ஆஸ்துமா மருந்து வாங்காம போனா என் அம்மாக்கு தூக்கம் வராது, கடன் வாங்கிட்டு போனா எனக்கு தூக்கம் வராது சார். இந்த வாட்சை வாங்கிக்கோங்க சார், ப்ளீஸ் சார். சார் முதல்ல வாட்சை வாங்கிக்கோங்க சார். வண்டியில வரும்போது வண்டி பெட்ரோல் இல்லாம பாதிலேயே ஸ்டாப் ஆயிடுது. பெட்ரோல் போட்டு வண்டிய சரியா மெயின்டைன் பண்ண மாட்டியா அப்படின்னு பாய் ஃப்ரெண்ட் கூட சண்டை போட்டு, இதுக்கப்புறம் நீ தேவையில்லை, நானே என் வழிய பார்த்து போய்க்கிறேன் அப்படின்னு லிப்ட் கேட்டு ஏறாங்க ஒரு கார்ல. அந்த கார் நம்ம ஹீரோ கௌதமோட கார் தான். அவங்கள பார்த்ததும் அஞ்சலிக்கு பயங்கரமான ஷாக்கு. காலையில தான் இவரோட இன்டர்வியூ பத்தி நம்ம டிவில பார்த்தோம், இப்போ அவரோட கார்ல நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படிங்கறத அவங்களால நம்பவே முடியல. கொஞ்சம் கொஞ்சமா கௌதம் கிட்ட பேச ட்ரை பண்றாங்க, ஆனா கௌதம் சரியான ரெஸ்பான்ஸே கொடுக்கல. சொல்ல போனா அஞ்சலி பேசின பேச்சுல இவங்களோட ஸ்டாப்பிங் எந்ததுன்னு கேட்டு கரெக்டா இவங்கள இறக்கி விட்டுருங்க அப்படின்னு இன்டைரக்டா கௌதம் சொல்ல, பயங்கரமா பல்பு வாங்குறாங்க அஞ்சலி. ஒரு வழியா நல்லபடியா சேஃபா அஞ்சலிய டிரா பண்ணிட்டு கிளம்புறாரு கௌதம். இத நம்ம இலக்கியா பாக்குறாங்க. இதுக்கப்புறம் என்னாச்சு, லிப்டுக்காக கௌதமோட கார்ல ஏறின அஞ்சலி கௌதமோட வாழ்க்கையில என்ட்ரு ஆவாங்களா, இது எல்லாத்தையுமே வரக்கூடிய எபிசோட்ஸ்ல பாக்கலாம். டாடா. தொடர்ந்து கதைக்கேளு கதைக்கேளு ஷோ கேட்க மறக்காதீங்க. இதே மாதிரி நம்ம சீரியல்ஸோட அப்டேட்டட் நியூஸ்க்காக மறக்காம நம்ம சரிகமா யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா.